என்ன பார்க்க போறோம்னா நம்ம வெங்காய சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்ல மைதா மாவு எடுத்துறோம். ஒரு ஆனியனை பெரிய ஆனியனை குட்டி குட்டியா பொடியா கட் பண்ணி எடுத்துறோம். கொஞ்சமா எண்ணெய், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவு உப்பு. நம்ம இப்ப ஒரு கப் மைதா மாவு பெரிய பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா மாவுலேயும் எண்ணெய் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோம். ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சமோசா செஞ்சுக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமோசா செய்கிறதுக்கு சமோசாக்கில் வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கிறத இந்த மாதிரி வச்சுக்கோம். பவுலில் போட்டுக்கிறோம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்துக்கணும். இப்போ அந்த மாவு ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சமோசா ஒட்டுறதுக்கான அந்த பேஸ்ட்டு செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் மைதா மாவு ஒரு பவுலில் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம சமோசா ஒட்டணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்துக்கிறோம். எடுத்து நல்லா பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு இப்போ தேய்ச்சி எடுக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. செய்கிறதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசாக மெலிசாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். ஒவ்வொரு சப்பாத்தி மேலே இந்த மாதிரி மாவு தடவி லேசாக எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கணும். தடவி இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து தோசை தவையில் ஹீட் பண்ண போகிறோம். தோசை தவை இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கிற இதை நம்ம இப்படி இந்த தவையில் போட்டுக்கிறோம். போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அப்படி ஹீட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஹீட் ஆயிடுச்சு. நம்ம லேயர் லேயராக வரும். நம்ம ஒவ்வொரு லேயராக எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது மேலுது ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி அடுத்த லேயராக எடுக்கலாம். நம்ம சமோசா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லேயராக எடுத்துட்டு அடுத்தடுத்ததை திருப்பி போட்டுக்கணும். இப்போ நம்ம சமோசா செய்கிறதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவை செஞ்சு வச்சுருக்கோம். அதை ஸ்கொயர் ஷேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேஃபில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேஃபில் கட் பண்ணிட்டோம். இந்த ஸ்கொயர் ஷேஃப் இருக்கிறதையும் நம்ம ரெண்டாக பாதியாக பிரித்து கட் பண்ணிக்க போகிறோம். அப்படி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கும்.
ஒவ்வொரு லேயர் லேயரா. இப்போ நம்ம சமோசா செய்யறதுக்கு இந்த மாதிரி மைதா மாவை பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். இதை வச்சு தான் நம்ம இப்போ ஒட்டணும். இப்போ லேசாக இந்த கார்னரில் லைட்டாக இந்த மாதிரி இப்படி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி இப்படி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் ஒட்டிக்கணும். இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நல்லா இது இப்படி நின்றுக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் மசாலா இருக்குதுங்க, அதை நம்ம இப்படி கொஞ்சமாக கொஞ்சம் நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி தடவி இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். இப்போ நமக்கு அழகாக சமோசா வந்திருக்கும் பாருங்க. அதே மாதிரி நம்ம சப்பாத்தி மாவுலையும் நம்ம சமோசா ரெடி பண்ணோம். மீத இருந்த எல்லா மாவுலையும் இந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். ஒரு தவா வச்சு தேவையான அளவு சமோசா பொரிச்செடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சமோசாவை ஒன்றுன்னா போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். ஒன்றுன்னா போட்டு நம்ம பொரிச்செடுக்கோம். மெதுவாக ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி விடணும், அப்போ தான் வேகும். இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு, நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கணும். நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாட்டிக்க போகிறோம். வெந்துருச்சு. இப்போ நமக்கு சுவையான சமோசா ரெடி ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.